ஆர்டருக்கு வர வேண்டிய பணம் எல்லாம் வந்தாச்சா? எல்லாம் வந்தாச்சுங்க. சேட்டுக்கு பத்து சில பாம்பே காமிச்சிரு. அனுப்பிச்சிருங்க. ஐயா என்னடா அந்த கொள்ளக்கூடத்துல அவன் கழுவன நாடோடி பாட்டுக்காரன் போட்டு போலீஸ்ல புடிச்சு கொடுத்தான். அப்படியா? அது மட்டும் இல்லைங்க, உங்க மாமாக்கு கீதா அவனோட சேர்ந்து இந்த பாத்தங்க. சும்மா வேடிக்கை பார்க்க போயிருப்பா. இல்லீங்க, அடிக்கடி அங்க போகுதுன்னு நான் கூட கேள்விப்பட்டேன். அப்படியா? ஏய் நீ உடனே போய் அம்மாவையும் தம்பியும் வர சொல்லு, இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். ஏண்டி இது உனக்கு நல்லா இருக்கா? வயசுக்கு வந்த பொண்ணு ஊர்ல நாலு பேர் பேசுற மாதிரியே நடந்துக்கிறது என்னடி? எப்படி பாக்குற? நீ ஒண்ணு சாதாரண குடும்பத்துல பிறந்தவில்லடி. நீ பிறக்கும் போது உன்னை தாளாட்டுறதுக்கு 200 கிலோ வெள்ளி தொட்டில் செஞ்சாருடி உங்க அப்பா. உங்க அப்பா முன்னால தோல்ல துண்டு போட்டு நிக்கிறதுக்கு கூட பயப்படுவாங்கடி ஊர் ஜனங்க. அவருக்கு போய் இப்படி பிறந்திருக்கிறியே. தலையில இருக்கிற தண்ணி தலம்புனா தலை மட்டும் ஈரமாகுண்டி. தரமான குடும்பத்துல பிறந்தவ தவறுனா தலைமுறைக்கு ஈனண்டி. கோவப்படாதீங்கம்மா, நான் குணமா எடுத்து சொல்றேன், நீங்க உள்ள போங்க. நான் இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், குத்து கல்லாட்டம் உட்கார்ந்துருக்கா பாருங்க. உட்காருமா. ஏய் வயசுக்கு வந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியில போகும்போது குடும்ப மானத்தை நினைச்சு பாக்கணும். நான் மானத்தை எடுத்து சொல்றேன், நீங்க உள்ள போங்க. இதம்மா உங்க காதலுக்கு ரேடியோ கூட உதவி பண்ணுது. நீங்க சொன்ன சாத வகையெல்லாம் ரெடி பண்ணிட்டு கொண்டு வரேன். பாத்திரம் 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 ஏன்பா பெரிய வீட்டு சமையல? இப்ப சமையல விட்டு பாத்திர வியாபாரம் பாக்க ஆரம்பிச்சிய? பாத்திர வியாபாரம் மட்டும்தானா இல்ல பழைய இரும்பு வியாபாரமும் பாக்குறியா? யோ இந்த கூட்டாஞ்சோர் திங்கும் போதே அவ்வளவு கொழுப்பு இருக்கு, உள்ள வச்சிருக்கிற தின்னீங்க அவ்வளவுதான். ஆஹா வாசனை தூக்குது. எனக்கு இரும்பு சத்துள்ள சாப்பாடு தான் சாப்பிடணும் டாக்டர் சொல்லிருக்காரு. அதுக்கு என்ன சாப்பிடலாம்? 6 கிலோ ஆணியும் 7 கிலோ லாடும் சாப்பிடு. சரியா போய் ஆணி சாப்பிட்டா குத்தாது. அவிச்சு சாப்பிடியா? சும்மா இருக்க மாட்டேங்கிறிய. இவனை எல்லாம் எப்படி வச்சு தாங்குறீங்க? சிரமம்தான். ஒரே இம்சியா இருக்கு. ஏய் வடிவேலு என்ன இது? அவன் வச்ச வெடி அவன் காலையே வெடிச்சிருச்சு. வளத்தகடா மாறல பாயுதுன்றாங்களே. இதான். ஆமா எங்க உங்க தலைவர்? அங்க தலைவர் என்ன இது எல்லாம்? உங்களுக்காக கீதாமா ஸ்பெஷலா பண்ண சொன்னாங்க, அதனால பண்ணி கொண்டு வந்திருக்கேன். நாங்க பண்ணியில சாப்பிட மாட்டோம்யா. ஒன்னு சொல்லலையா? என்னென்ன ஐட்டம் எல்லாம் இருக்குயா? அது இனிப்பு வகையரா, அது சாறு வகையரா, அது சாதம் வகையரா? ஒவ்வொன்னையும் சாப்பிட்டு விட்டு எது நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. டெய்லி ஒவ்வொன்னு வந்துகிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு வந்துடுச்சா? வரம் தம்பி வரம்ப்பா. அப்பா மிச்ச மீதி இல்லாம எல்லாத்தையும் தின்றுங்க. மிச்சமா? மிச்ச மீதிக்காகத்தானே இதை வளர்க்கிறோம். இதுவா? இது என்ன குப்பை தொட்டியா? ஆமா. என்ன ஐயா இந்த பணியாரம் கிடைக்குமா? பணியாரங்கிறது இவ்வளவு பெருசு இல்ல, பணியாரங்கிறது இவ்வளவு சின்னது. இப்ப சின்னதா ஆகிட்டாங்களா? எப்பவுமே சின்னதுதான். நீ எம்சியா இருக்க. அப்பா அவன் வாயில சுக்கு தண்ணி ஊத்து. நிக்க வச்சு ஊத்துறேன். புரிஞ்சா ஈயத்தை காய்ச்சி ஊத்துங்க. இந்த இடத்துல மட்டும் ஈ வைக்குது, இரும்படிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை? அது வந்துங்க. எதுடா? அதாங்க சொல்லுடா. இந்த டீ கடைக்காரன் கை தவறி டீய ஊத்திட்டா அதுதான் ஈ முக்கியது. புதைச்சா பால் தானே ஊத்துவாங்க, டீயா ஊத்துவாங்க? இங்க யாரா புதைச்சது? நாம இங்க புதைச்சது சொல்லலண்ணே. இங்க எப்பட புதைச்ச? அங்க இல்லடா. டேய் எதை புதைச்சீங்க? எங்க புதைச்சீங்க? சுனா பானா எதையோ புதைச்சிட்டு மறைக்கிறாங்க. பீனா பானா இந்த இடத்துல மட்டும் எதுவும் புதைக்கலங்க. இந்த இடத்துல நீங்க எதையுமே புதைக்கலையா? பலாப்பழம்? ஆமண்ணே இப்பெல்லாம் பூமியில முளைக்குது. யாருங்கடா காது குத்துற? அங்க ராமதேவர் பலாப்பழத்தை காணும்னு கையில சூராயத்தை வச்சுக்கிட்டு தெரு தெருவா தேடி அழுகிறாரு. நீங்க தேடிட்டு வந்து இங்க புதைச்சு வச்சிருக்கீங்களா? பஞ்சாயத்துக்கு வாங்கடா. அண்ணே என்ன பழத்தை வேணும்னா நீங்க எடுத்துட்டு போங்க, பஞ்சாயத்துக்கெல்லாம் எங்களை கூப்பிடாங்க. அண்ணே நாய்க்கிறையா, சின்ன பையன் ஆசைப்பட்டு திருடியாந்து இங்க புதைச்சு வச்சிருக்கா. இந்த விஷயம் தெரிஞ்சு திட்டிக்கிட்டு இருந்தேன், அதுக்கெல்லாம் நீங்க வந்துட்டீங்க. இல்லடா இது நான் திருடுனா? இந்த பழத்தை நீங்க தானே திருட சொன்னீங்க. நான் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன். முழுப்பூசணிக்காய் சோத்துல மறைக்கிற மாதிரி இந்த பலாப்பழத்தை திருடி கொண்டு பட்டறையில புதைச்சு வச்சுட்டு என்னையா சொல்றீங்க? ஏயா கத்துறீங்க? இந்த பலாப்பழத்தை ரெண்டு பேரும் தின்னு தொலைங்கயா. நாங்க திங்கிறோம், நீ ஆள் பாத்துக்கிறியா? சரி பாக்குறோம்ங்க ஐயா. ஒரு சின்ன சந்தேகம். என்ன? இது மாரியாத்தாளுக்கு நேர்ந்து விட்டப்பலமாச்சே, உங்களை மாரியாத்தா சூளையத்துல குத்த மாட்டா. அதுக்கு பரிகாரம் இருக்கு. பலாப்பழத்தை தின்னுட்டு இவ்வளவு தேன் சாப்பிட்டா சரியா போயிடும்.
தேனுக்கு எங்க போறீங்க? நீங்க எங்கேயும் போக வேண்டாம். அண்ணன் தான் வைத்தியத்துக்காக தேன் வாங்கி உள்ள வச்சிருக்காரு. போய் சாப்பிடுங்க. உள்ள போய் திங்கற ஆள் பாத்துக்க. எப்படி என்ன? எப்படி சமாளிச்சோம் பாத்தீங்களா? தேனு உள்ள இருக்கா? வீட்டுக்கு வீடு வேப்பல சொல்லி இருக்காங்க. நம்ம பலாப்பழத்தை குடிச்சு பங்கு போட்டு ஊரு பூரா தின்றிருக்காங்க. வேப்பல சொல்றாப்ல ஆத்தா விட்டுருவாளா? அவங்களுக்கு வாந்தி போய் தான் வரப்போகுது. என்ன எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்குமே. இந்த மரத்து பழம் தான் நல்லா இருக்கும் சொன்னாங்க. என்ன ஏதாவது மிச்சமதி இருக்கா? ஒண்ணும் கிடையாது. என்ன அது உங்க வரல? என்ன பழம் சாப்பிடாதீங்க. வீட்டுக்குள்ள சக்கையா கிடக்கு, அதையும் சாப்பிட போறீங்களா? இந்த வாடை பிடிச்ச அவன் வந்தானா உங்களை சக்கையா பிறகிடுவான். இந்த சக்கையெல்லாம் கொண்டு போய் கண்ணுக்கு தெரிய போட்டு வெறும் சக்கையா எங்களுக்கு வேணும். வாடா ஏண்டா என்ன கொழுப்பு இருந்தா ஏன் பலாப்படத்தை திருடி தின்னு தோலை ஏன் காலடியில போடுவ? உன்னை சூதாயுதத்தால ஆத்தா குத்துவான்னு சொன்ன, இப்ப ஆத்தா குத்த மாட்டாடா, நான் குத்துறேன். இனிமே என் தோட்டத்து பக்கம் பார்த்தேன், உன் தோலை உரிச்சிடுவேன். பாத்துக்க சக்கேடின்னு சொல்றாங்களே அது இதுதானா? என்னம்மா உடனே ஊருக்கு கிளம்பணுங்கிறீங்க? அப்படி என்ன அவசரமான வேலை? அவசரம் மட்டும் இல்லடா, அவசியமான வேலை கூட தான். உன் மாமன் பொண்ண பேசி முடிக்கணும்னு உங்க அண்ணன் உன்னை கையோட கூட்டிட்டு வர சொல்லிருக்கா. சீக்கிரமா புறப்படு. இல்லம்மா நான் இவ்வளவு வண்டி அனுப்பிச்சாக்கணுமே. நீ வருமானத்தை பத்தி பேசிட்டு இருக்க, நான் குடும்ப தன்மானத்தை நினைச்சு பதறிக்கிட்டு இருக்கேன். முதல்ல கிளம்பு. இவன் ஒருத்த வீட்டு குதிரில் இருக்க நெல்லு அடுத்த வீட்டு பானையில சோறாயிருமான்னு அலட்சியமா இருந்துட்டேன். அதுக்காக அந்த நாடோடி பாட்டுக்காரதா கட்டிக்க வேண்டிய சொன்னா அதை கேட்டுட்டு இருக்கிறதுக்கு நாங்க உன கேட பயிலுங்கல்ல. ஆமா எங்க ரெண்டு பேர்ல ஒருத்தன் தான் தாலி கட்ட முடியும். முடியாது, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த பாட்டுக்கார சுந்தரத்தை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். ஏய் இசையால இணைஞ்சி கேதியத்தை இறைவனால கூட பிரிக்க முடியாது. பெரிய பாண்டி என்ன பேசிக்கிட்டே இருக்கிறது கை நீளுது. குளத்துல ஒரு மாட்டுக்கு கொம்பொடிஞ்சு போச்சுன்னா அது நம்ம எனத்துக்கு ஈனனும் ஓரத்தம் துடிக்குது. இது என் தம்பிக்கு தெரியாதா என்ன? டேய் பாண்டி எதையும் ஆத்திரப்படாம சொல்லுடா. மரமாப்பிள நாங்க இருக்கும் போது இவ பாட்டுக்கு ஒரு நாடோடி பயலோட ஓடி போயிட்டான்னு வையே, இவளை பெத்தவருக்கு வந்து நான் பெருசில்லாம இருக்கலாம். ஆனா நாங்க மந்தையில தலை நிமிந்து நடக்க முடியுமா இல்ல நல்லது கட்டத்துல கலந்து கத்தா முடியுமா? உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்ற நல்லா கேட்டுக்குங்க, எங்க ரெண்டு பேர்ல ஒருத்தங்கற்ற தாலிதான் இவ கழுத்துல இருக்கணும். இதை எதிர்த்தா எத்தனை தலை உருளும்னு எனக்கே தெரியாது.